வந்து குற்றால அருவியில குளிச்சது மாதிரி இருக்கும். குற்றால அருவியில குளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா. வணக்கம் ரவளே, யாழ்ப்பாணத்து தவகரன். இப்போ எந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாண்ட கூழ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் கடையெல்லாம் வந்து பிரசித்தி பெற்றது என்ன வந்து? ஆமாம், நிறையா ரோட்டோர கடைகள் நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இங்கே பெண்கள் அப்படின்னாவே வந்துட்டு நிறையா வேலைகள் செய்வாங்க, சுயதொழில் சார்ந்தது தைப்பாங்க, அந்த மாதிரி தான் இலங்கையில் கூட நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பின்னாடி ஒரு அம்மாவோட கூழ் கடைக்கு கூழ் குடிக்க வந்திருக்கிறோம். அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க, என்னென்ன வகையான கூழ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தவகரன் சகோவுக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் கூழ் வாங்கி கொடுக்க போகிறோம். குடிச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க, நாங்கள் கூழ் கடையில் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், வணக்கம். என்னென்ன கூழ் இருக்கு? நம்ம கூழுக்கு மோர் இருக்குது. மோர் இருக்கு. என்ன சார் குடிப்போம்? கம்மங்கூழ் குடிக்கலாம், கம்மங்கூழ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா கம்மங்கூழ்? கம்மங்கூழ் குடிப்போம். மோரும் டேஸ்டா இருக்குமா? எதுமா நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. குடிங்க, குடிச்சு பாரு. ஒண்ணு கொடுங்கம்மா, ஒண்ணு கொடுங்க. சாக் பாரு, இப்பதான் சோறுதுன்னு வந்தோம். கொஞ்சம் போட்டுங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. கூழா? கூழா மோரா? கூழ் சேவை, கம்மங்கூழுங்க. கம்மங்கூழ், கம்மங்கூழு. இதுல வந்துட்டு கொஞ்சம் தயிர், அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். கோடை காலத்துக்கு ரொம்ப நல்ல குற்றால அருவியில குளிச்சது மாதிரி இருக்கும். குற்றால அருவியில குளிச்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் பாருங்க, தேன் பூச்சி கடிச்சிருச்சு காலையில. சரி, நீ கொஞ்சம் குடிங்க. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முதல்தரமா கூழ் குடிக்கிறோம். கம்மன்கூழ். என்ன கூழ்? கம்மன்கூழ். கம்மன்கூழ் முதல்தரம் வந்து கம்மன்கூழ் குடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு அப்ப குடிச்சு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கோ. அதான் கூழ் குடிக்க கணக்க பேர் வந்திருக்கீங்க. நம்ம இப்போ அம்மாட கதைப்பம், கூழை பற்றி கதைப்பம் என்ன மாதிரி இருந்து? அம்மா வணக்கம். எவ்வளோ ஆடமா அம்மா இந்த கடை வச்சுக்கிறீங்க? நாலஞ்சு வருஷமா வச்சுக்கிறீங்க. என்னென்ன கூழ் வகைகள் இருக்கு உங்கள்கிட்ட? கம்மங்கூழ் மோர். கம்மன்கூழ் மோர். ஓகே ஓகே. அதிகமா என்னென்ன சுண்டக்காய், மோர், மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் வெய்ய காலம் விடிய காலமா கொஞ்சம் எந்த ஊரா தான் இதே ஊர் தான் ஊர் தான். காலையில் எத்தனை மணிக்கு தான் வருவீங்க? 8 மணிக்கு வருவோம். சாயந்தரம் 4 மணிக்கு போவோம். வெய்யக்காலமாக இருந்தால் 4 மணி வரைக்கும் இருப்போம். கொஞ்சம் வியாபாரம் கம்மி கம்மி, அதனால 3 மணிக்கு எடுத்து வச்சு. 3 மணிக்கு எடுத்து வச்சிருவீங்க. நீங்களே வீட்லயே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து? எல்லாம் ரெடி பண்ணிக்கிறதாங்க. பையன் கூட விட்டு போயிடுவான், அப்புறம் பார்த்து கூப்பிட்டு போயிடுவான். குடினுவா? சரி சரி, போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து குடிக்கிறதுக்கு தான் போன காலத்துல நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க. கூட காலத்துல நல்ல வியாபாரமா இருக்குமே. வாய்ப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் சாப்பிடுறாங்க, அது மாதிரி ஒன்னா சாப்பிடுவாங்க. இது என்ன சைட்டி? இது என்ன? இது குடல். குடல்னு சொல்லுவாங்க சார். குடல். இதோட கூழ் எடுத்து சாப்பிடுறது. இந்த எடுத்துட்டு இத மூடி வச்சுட்டு கூழ குள்ளுக்க விட்டுட்டு சாப்பிடுறேன். நல்லா இருக்குமா?
அதே மாதிரி எல்லா வகையும் இருக்கு. இது ஒரு குடல், இது வீல் வீல் குடல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வெங்காய குடல், வெங்காய குடல். அப்புறம் இது வந்து குடல், குடல். இதுவும் குடல், இதுவும் குடல், எல்லாம் குடல். இது வந்துட்டு ஊர்கா, ஊர்கா. இதுக்கு ஊர்கா செமையா இருக்கும். ஊர்கா செமையா, நிறைய பேர் வந்துட்டு ஊர்காய வெவ்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த கூழ் குடிக்கிறதுக்கு ஊர்காய பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஊர்கா சூப்பரா இருக்கும். சொம்பளம் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கிளீனா கழுவி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா கழுவி வச்சுக்குவாங்க சுத்தமா. அப்புறம் பானை, இந்த பானைனாலதான் நல்லா கூலிங்கா இருக்கும். கூழ் மண் பானை, பெரிய மண் பானை. அது பாருங்க, அது ஒரு மண் பானை, பெரிய மண் பானை, மண் பானை. அப்புறம் தண்ணி வைக்கிறது, மோர் வைக்கிறது, இந்த மாதிரியான எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாமே நல்ல சுத்தமா இருக்கும். அன்லிமிட்டட் குடல், அன்லிமிட்டட் குடல். விரும்பி அளவு நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். பாருங்க கூழு, நல்லா இருக்குல்ல. அந்த சைடு சாப்பிட்டு கூழ் குடிக்கிறதே உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கு. வெயிலுக்கு என்ன நல்லா இருக்கு, வேற லெவல். இப்படி தெரு ஓரங்கள்ல வந்து குடிக்கிற கூழ் குடிக்கிற எல்லாம் புதுசா அமெரிக்க நல்லா இருக்கு. நீங்களும் கதை கத்திர மஞ்சள் குடிச்சுக்கிறீங்களோ? நான் நிறைய டைம் வந்து குடிச்சிருக்கேன் சார். இப்ப நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 80 ரூபாய் ஆகும். கம்மங்கூழ் அப்படிங்கிறது சத்தானது, அதனால ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு சொம்பு குடிச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும் நம்மளுக்கு மத்தியானத்துக்கு. சாப்பாட்டுக்கு சரியா இருக்கும். ரொம்ப சத்தானது, புரோட்டீனானது, எந்த தொந்தரவும் இருக்காது. சாப்பிட்டு நீட்டாக போயிட்டு வரலாம். கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடிக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம். எல்லா விதமாகவும் பண்ணிக்கலாம். நீங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி கூழ் கடையில் வந்துட்டு கூழ் குடிங்க. அப்படி இந்த சின்ன கடையில் அம்மா இந்த கடை மாதிரி இருக்கிறது கட்டாயம் வந்து ஒரு கூழோ ஏதோ ஒன்று வேண்டி குடிச்சு அந்த அப்படி வாழ்க்கை கரத்தை கட்டாய அமையத்துங்க. உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த காணொலி. முடிஞ்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.